பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்விடேஷன்ல போட்டிருக்கிற தலைப்பு அது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கப்புறமா துரை சார் எடுத்து முடிவது. நான் இந்த இன்னைக்கு பேச போற மேஜரான புக் எது அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் சம்பத் அப்படிங்கிற பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஹிஸ்டாரியன் எழுதின சாவர்கரோட பயோகிராஃபி. அந்த பயோகிராஃபி படிக்கும் போது டவுட்ஸ்க்காகவும் ரெஃபரன்ஸ்க்காகவும் வேற ஒரு எக்ஸ்ட்ரா கியூரியாசிட்டிக்காகவும் இன்னும் ரெண்டு மூணு புக்ஸை படிக்க வேண்டியிருக்குது. அதுல படிச்ச ஒரு புக்கோட தலைப்பு தான் இங்கே போட்டிருக்கோம் நாங்கள். சார் வந்து அதுதான் போடணும், இதை நீங்க போடக்கூடாது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி மறுத்ததுனால அந்த தலைப்பு போட்டிருக்கோம். ஏன் ஜோதி சார் எழுந்திரிச்சு போயிட்டார், ஜோதி சார் வந்தவங்க கேட்டார், இதை நீங்க ஏன் படிச்சீங்க, இதை நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அதுல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இங்க நிறைய பேருக்கு என்ன ஃபேமிலியரா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு ரொம்ப கலோக்கியலான இன்னைக்கு டாம்னு சொல்லணும்னா காந்தியோட ஒரு பயங்கரமான ஃபேன் கேர்ள் தாங்க. காரணமே இல்லாம அவங்க எதிரில் நிக்கிறவங்களோட நியாயத்தை கூட காதல வாங்க மாட்டேன், காந்தி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சண்டைக்கு போற ஆள் நானு, இப்பவும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சார் சொன்ன மாதிரி இங்க நான் ஒன்னு ரெண்டு தடவை காந்தி ரிலேட்டடான சில புக்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன். அது பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் டீடைல்ஸோ ரொம்ப தெளிவான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுவோ தெரிஞ்சுக்காம பிளைண்டான ஒரு ஃபேன்கள், காந்தி பத்தி யாருமே பேசக்கூடாது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவரா. அதுக்கப்புறம் காந்தியை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்குறலோட கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு வந்தப்போ, முதல்ல சரி ஆப்போசிட் சைடு நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளோட சைட நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல படிக்க வேண்டியது எதிர்த்தாப்புல நிக்கிறவங்களுடைய கருத்து தான். என்னதான் சொல்றீங்க நீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஆப்போசிட்டை தான் முதல்ல படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்படிதான் நான் வந்து நாத்ராம் கோட்சேயோட அந்த ட்ரையலோட அந்த புக்கை வந்து நான் படித்தேன், அந்த புக்கை படிக்கும்போது சுத்தமாக கன்வின்சிங்காகவே இல்லை, இது ஒரு வீக் ஆர்கியூமெண்ட் காந்திக்கு எதிராக, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த புக்கை வச்சு ஃபாதர் ஆஃப் இந்தியா இமேஜ் எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுல இருந்து ஆப்போசிட்டா இருக்கிற எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் போது புவியர் சரியா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த இன்னொரு புக் தான் காந்தியை கொண்டவர்கள் சொல்லிட்டு ஒரு புக், அதுல அவங்க எல்லாருடைய டீடைல்ஸும் இருந்துச்சு, நாராயண் அப்படியே எல்லாரோட பத்தியும் இருக்குது. அதுக்கப்புறமா அப்போதான் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, இவங்களெல்லாம் படிக்கிறத விட இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே நீ இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரவர்ஷியலா இருக்கக்கூடிய சாவர்கரை நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும், அதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, எல்லா சைட்ல இருக்கிறவங்களுமே சொன்னாங்க. அந்த டைம் எனக்கு அந்த சஜஷன் வரும்போது விக்ரம் சம்பத்தோட புக் கொஞ்சம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ என்னென்னமோ படிக்கிறத விட பயோகிராஃபியை முதல்ல படிச்சிருவோம் அப்பதான் புரியும் அப்படின்னு பயோகிராஃபியை எடுத்து படித்தேன். இது வந்து ரொம்ப வால்யூமஸ் புக்கு, ரெண்டு வால்யூம் ஆஃப் பயோகிராஃபி, டிக்ஷனரியோட பெருசாக இருக்கு ஆக்சுவலாக ரெண்டு புக்குமே. முதல் வால்யூம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு லாங் பிரேக் எடுத்து தான் செகண்ட் வால்யூமை நான் படித்தேன். அதுக்கு ரெண்டு மூணு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் தெரியல, பயோகிராஃபி போதுமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சான்னு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக், ஹிஸ்ட்ரி செத்து போயிட்டாரு ரொம்ப நாள் முன்னாடி, அதனால இப்போ நம்ம பேசலாம், காந்தியை பேசுகிற இருக்கிற தைரியம் வந்து இவங்கள பேசும்போது நமக்கு அந்த தைரியம் வருது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றி பேசுறதா இருந்தாலும் நம்ம தைரியமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவரை பற்றி பேசும்போது பயம் வர்றதில்லை, இவரை பற்றி பேசும்போது உண்மையாகவே பயமாக இருக்கு, அதோடு தான் பேச வேண்டியிருக்கு. அப்போது சரியா தெரிஞ்சுக்காம பேசிட்டோம்னா தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே பாதியில நிறுத்திட்டு, அப்போதான் வந்து இன்னைக்கு போட்டிருக்கிற தலைப்பு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது, அது வந்து சாவர்கர் எழுதின அவருடைய அந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அந்த புத்தகம். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் பார்ட்ல பாதி படிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது, ஏன்னா அவ சார் சொன்ன மாதிரி அவரோட செகண்ட் ஹாஃப் தான் வந்து கான்ட்ரவர்சி தொடங்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ரொம்ப அட்மிரபிளான ஒரு கேரக்டர், ஆனரபிளான ஒரு ஃபைட்டர், இப்படியெல்லாம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் எல்லா பிரச்சனைகளும் தொடங்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சப்பறம் திரும்பவும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துது, நிறைய பேரோட வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு கொடுக்குறாங்க, அவங்கவுங்களோட ஒப்பீனியன்ஸும் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வந்து திரிக்கப்பட்டே தான் நம்ம கைக்கு வரும் எப்படியுமே அப்படிங்கிறதுனால, சரி நம்ம நேராக ஹிந்துத்துவா புக்கை முதல்ல படிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் தேடி அதை ஆர்டர் பண்ணேன். பாதி ஹிந்தியில தான் இருந்துச்சு, பாதி தான் இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு அந்த புக். ஸோ அதையும் இவர் என்ன சொல்லாருன்னு மற்றவங்க சொல்றதோட
ஏதோ கொஞ்சம் தெளிவாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே அப்படிங்கறதுக்காக நான் அதையும் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இவரோட ஃபுல் பயோகிராஃபியோ என்னால ஃபினிஷ் பண்ணது. எனக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு இது ஃபினிஷ் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சார் கிட்ட சொன்னேன், இது பேசக்கூடாத டாபிக் கிடையாது, இது கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது முக்கியமா இந்த மாதிரி இடங்கள்ல பேச முடியலன்னா வேற எங்கேயுமே பேச முடியாது. ஏன்னா ஓபன் மைண்டடா இருக்கிறவங்க கிட்டயும் ஒரு கிரௌட் ஆஃப் எரடைட்ஸா நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்கள. ஸோ அதனால இங்க என்ன வேணாலும் நம்மளால கான்பிடென்டா நம்மளோட ஒப்பீனியன்ஸை நம்மளால பேச முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரின்னு வரும்போது எனக்கு லேட்லி புரிஞ்சது என்னன்னா, நான் இன்னைக்கு வந்து சார் வந்து ஒரு மலையாள லிட்ரேச்சர் பேசியிருக்காரு. யூஸ்வலா இங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களோடதுல நான் தான் எப்பவுமே இலக்கியம் பேசுனா, இவங்க எல்லாருமே அரசியல் ஹிஸ்டரி இதெல்லாம் தான் பேசுவாங்க. களம் வந்து எங்களை அப்படி ஸ்வாப் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். எங்களுடைய ரீடிங் வந்து ரொம்ப வைடன் பண்ணிருக்கு. நான் ஃபிக்ஷன் தவிர எதுவுமே படிக்க மாட்டேன், களம் வந்தப்பறம் நான் மாறிட்டேன். இவங்க ஃபிக்ஷனே படிக்க மாட்டாங்க, இங்க நிறைய பேர் ஃபிக்ஷன் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நான் இதுல வர ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்து எந்த ஹிஸ்டாரியன்ஸ் எழுதினாலுமே 100% அதை எடுத்துக்கலாமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஒரு மனுஷன் 100% பயஸே இல்லாம நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நட்டுல தான் நிக்கிறேன், நிக்கவே முடியாது, யாராலையுமே நிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் இறந்தப்போ வந்து அவரை பத்தி நான் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லா மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அப்பதான் அவங்கள பத்தி நான் எல்லாத்தையும் நம்ம பேச ஆரம்பிச்சு. அப்ப அவர் இறந்தப்போ அவரை பத்தி நான் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து அவுட்லுக் என்ன மேகசின் ஞாபகம் ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல ஹிஸ்டாரியன்ஸோட பார்வையில ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு அவர் இறந்துருக்காரு, இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 5 ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அவங்க ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த 5 பேர்கிட்ட நீங்க இந்த மாதிரியான ஒரு சிக்னிபிகண்ட் கேரக்டரை நீங்க ஆஸ் அ ஹிஸ்டாரியன் இவங்களை எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் இனி தலைமுறைக்கும் தெரிஞ்சுக்க போற விஷயம். நம்ம சொல்றது இப்பதான் இருக்கு. அப்ப அந்த ஹிஸ்டாரியன்ஸா நீங்க இதை என்ன சொல்லுவீங்க இவரை பத்தி அப்படின்னு கேட்டப்போ, 5 பேர்ல 2 பேர் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க, 3 பேர் வந்து அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெஜாரிட்டி எங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி தெரியாது. அப்ப நான் வீட்டுல வந்து அந்த மேகசின் லைப்ரரியில பார்த்துட்டு வீட்டுல வந்து நான் சொன்னேன், 3 பேர் சொல்றாங்க இது வந்து ரொம்ப மோசமானவரமா இருந்து எங்க அப்பா பயங்கரமா என்னன்னே சொல்லாம திட்ட ஆரம்பிச்சிட்டேன், என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியல இப்போ நீங்க என்ன திட்டுறீங்க, நீங்க எனக்கு சொல்வீங்க ஏன் நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பு அப்படிங்கிறது. நாளைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னு 50 வருஷம் கழிச்சு தேடும் போது மெஜாரிட்டி தப்பா சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டி ரைட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல எது நிஜம். 50 வருஷம் கழிச்சு யார் சொல்லுவாங்கன்னா இந்த 5 புஸ்தகங்கள் தான் சொல்லுவாங்க. இந்த 5ல் 3 இப்படி இருக்கு அப்படின்னா இதை நம்புறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அப்போ ஹிஸ்டரியை முழுக்க முழுக்க ஒருத்தரோட சைடு மட்டும் எடுத்துக்க முடியுமானா, ஹிஸ்டாரியன்ஸை வச்சும் நம்மளால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ இந்த புக்ல நான் அவரோட பயோகிராஃபி அப்படிங்கிறது இந்த புக்கை பேஸ் பண்ணி நான் பேசுறேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்த ரைட்டர் மேல தான் எனக்கு இவரை பத்தி தெரியாது விக்ரம் சம்பத் பத்தி. பட் என்னோட கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்கோட எண்ட்ல வந்து அனெக்ஷஸ் ஆகட்டும் பிப்ளியோகிராஃபி ஆகட்டும் இது மட்டுமே 500 பக்கம் இருக்கு. ஸோ தி எஃபர்ட் அந்த ஹார்ட் ஒர்க் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத நான் நினைச்சேன். நம்பரும் நம்பலைங்கிறத தாண்டி அஜெண்டா பேஸ்டா அவர் இதை எழுதினாரா நமக்கு தெரியாது. பட் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி டைமையும் எஃபர்ட்டையும் ஒருத்தர் எழுத்துருக்காங்கும்போது அந்த எழுத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் படித்தேன். சாவர்க்கருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மேஜர் ஈவெண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், நான் இதில் இருக்கிறத வச்சு நான் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நான் கேட்டுக்கணும் சொல்கிறேன் இதில் இருக்குது அப்படிங்கிற படிச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கும் போது அவர் ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலியில் பிறந்திருக்காரு, பயங்கரமான பணக்காரர் நேரு வளர்க்கான இல்லை. பட் அவங்களுடைய கிராமத்தில் அவர் ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. ரொம்ப யங் ஏஜில் அவங்களுடைய அம்மா இறந்துருக்காங்க. ஒரு மிடில் ஏஜ் அவரோட டீனேஜராக இருக்கும் போதே அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு, அவங்க அண்ணா தான் அவரை வளர்க்குறாரு. இன்னைக்கு பேச வேண்டியவங்க வந்து ஆக்சுவலாக சாவர்க்கர் விநாயக் தாமோதர் சாவர்க்கர் பேசுறதை விட பாபுராவ் சாவர்க்கரை தான் நம்ம ஆக்சுவலாக திட்டணும் திட்டதாக இருந்தால் கூட அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த கதையில். இவரோட லைஃப்பில் இப்படி வளர்றாங்க. அவர் ரொம்ப அகாடமிக்காக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்.
யங் ஏஜ்ல வேர்ல்ட் ஹிஸ்டரி ஆகட்டும் ரிலிஜியஸ் புக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே படிச்சிடுறாரு. ஃபர்கசன் காலேஜ் அப்படிங்கிறதுல வந்து அவர் டிகிரி முடிக்கிறாரு, ஆர்ட்ஸ் டிகிரி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த யங் ஏஜ்ல அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவரோட மாமனார் செலவு பண்ணி அவர் லண்டனுக்கு லா படிக்கிறதுக்காக அனுப்புறாரு. லா படிக்கிறதுக்கு அனுப்பும்போது அங்க இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது ஷியாமா கிருஷ்ணஜின் ஒருத்தர் வந்து நடத்துறாரு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க தங்கி அங்க நிறைய படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அங்க இருந்துதான் அவருடைய ஒரு ரெவல்யூஷனரி ஃபேஸ் வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய யங் ஏஜ்ல அவர் ஸ்கூல் படிக்கும் போது ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த புக்ல, முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரெண்டு மூணு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல நிறைய கம்யூனல் ரைட்ஸ் அவரோட யங் ஏஜ்ல இருந்தே அவர் பார்த்துட்டே தான் வராது. அவரோட லைஃப் முழுக்க இந்தியா வந்து கம்யூனல் ரைட்ஸோடவும் இருக்கு, பிரிட்டிஷோட ரூல் கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்யூனல் ரைட்ஸ் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்துல தான் அவர் வளர்ந்துருக்காரு. அப்போ வந்து கோயில்ல கல்லடிக்கிறாங்க, உடனே இவர் நாலு பேரை சேர்ந்துட்டு போய் மாஸ்க்ல கல்லடிக்கிறாங்க. இது திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு அவங்களோட ஊருக்குள்ள. சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு நீ இங்க வந்து கல் வீசுறியா, நான் அங்க போய் வீசுறேன். அந்தமான் வரும்போது, அந்தமான் வரும்போது அவர் வந்து 1910, அதுக்கு முன்னாடி அவரோட ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இருந்தே இது நடந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ நான் இது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பான்ஃபயர், அந்த அந்நிய துணிகளை வந்து எரிக்கிறது அப்படிங்கிறது வந்து காந்தி முன்னெடுத்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பண்ணினது வந்து சாவர்கர் தலைமையில் ஃபர்குசன் காலேஜில் தான் நடந்துச்சு. அந்த துணிகள் எல்லாம் அவர் எரிச்சார் பான்ஃபயர் நடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்தியாவுடைய முதல் சீக்ரெட் சொசைட்டி அப்படிங்கிறதையும் சாவர்கர் தான் அவருடைய காலேஜ் டேஸ்ல ஆரம்பிக்கிறார். காலேஜ் போறதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான அந்த வேலைகளை தான் அவர் செய்யறாரு. அங்க இருக்கக்கூடிய பசங்க, சின்ன பசங்க எல்லாத்தையும் சேர்த்து அது வந்து மித்ருமேடா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி நடத்துறாங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாவர்கர் வந்து ரொம்ப படிக்கிறவரா இருக்காரு, நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் படிக்கிறவரா இருக்காரு. ஸோ அப்போ வந்து எஸ்ஏ ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி அவர் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை அவர் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவர் பேசுறார். அங்கே மேஜராக அவர் அந்த எஸ்ஐல என்ன பேசுறாரு அப்படின்னா, வேர்ல்டு ஹிஸ்டரி பேசுறாரு. அது மாதிரி அங்கே எல்லாருமே ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ல எக்ஸல் ஆகணும், அதை படிச்சுட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மித்ரமேளாவுடைய இருக்கு. அவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்கவுங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸை படிச்சு அதை அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். ரெண்டாவது, அவங்க எல்லாருக்குமே யங் ஏஜ்ல இருந்து ஹீரோவா பாக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் அவங்க சொல்றாங்க. சாவர்கர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க, அவங்களோட ஹீரோவா ஆரம்ப காலத்துல இருந்து பாக்குறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து வீர சிவாஜின்னு சொல்றவங்க மராட்டிய கிங், ரெண்டாவது வந்து பாலகங்காதர். இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோவா எடுத்துட்டு அவங்க சொன்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. பாலகங்காதரத்துல சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால வந்து அந்த ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறது, அதுக்கு வந்து ரேலிஸ் மாதிரி போகிறது, இது எல்லாத்தையும் அவர் யங் ஏஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே வராரு. இதுக்கப்புறம் இங்கிலாந்துல படிக்கிறாங்க. ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் மிலிட்டரைசேஷன் அப்படிங்கிறது தான் இங்கிலாந்து. சாவர்கரை பத்தி ஒரு 4-5 விஷயம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு யார்த்தையாவது சொன்னோம் அப்படின்னா, முதல்ல சொல்ற விஷயம் வந்து மிலிட்டரி ஆர்மி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவ், கம்ப்ளீட்டா நான் வைலன்ஸ்க்கு இவருக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வராது. ஸோ மிலிட்டரியால மட்டுமே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும், வேற எந்த மெத்தடும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது. இவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்கான மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், இவர் ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இத்தாலியோட மாசினியோட ரெஃபரன்ஸ் தான் சொல்றாரு. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்து நம்ம ஃப்ரீடம் வாங்கணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. ஸோ மிலிட்டரைசேஷன், ரெவல்யூஷன், ரிபல்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபேன்சி பண்ணக்கூடிய ஒரு டீனேஜர். டீனேஜரா நம்ம எல்லாருக்குமே வார் ரொம்ப பிடிக்கும், கன்ஸ் மிலிட்டரி இது ரொம்ப ஃபேன்சி பண்ணக்கூடிய ஒரு டீனேஜரா, பட் ரொம்ப டேலண்டடான ஒரு டீனேஜரா இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிரெயின் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாவே இருக்கு, பிகாஸ் அகாடமிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது இந்தியா ஹவுஸ்ல. இந்தியா ஹவுஸ்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் காந்தியை மீட் பண்றாங்க. காந்தியை மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்தியா ஹவுஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கான்வர்சேஷன் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, காந்தியும் சாவர்கரும் டிபேட் பண்ண ஒரு முக்கியமான டாபிக் வந்து ரெண்டு, நேச்சுரலி நான் வயலன்ஸ் வயலன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான டாபிக் வந்து வெஜிடேரியனிசம் பத்தி பேசியிருக்காங்க. காந்தி வந்து வெஜிடேரியன், இவர் வந்து வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
எப்போ நம்ம மிலிட்டரி தான் சரிங்கிற முடிவுக்கு வரோமோ அப்போ வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். வெஜிடேரியனா ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ண முடியாது, நமக்கு நம்ம ஏபிளா இருக்க மாட்டோங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நம்ம வெஜிடேரியன்ஸ் நம்ம முதல்ல கிவ் அப் பண்ணணும். அவர் வந்து ஷிப்ல போகிறது அப்படிங்கும் போதே நீங்க உங்களுடைய இதை வயலேட் பண்ணிட்டீங்க, ஆஸ் அ பிராமின் நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வருது, அவர் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, அங்க போய் சமைச்சிட்டு இருக்கும் போதுதான் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல காந்தி வந்து இவர் நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க போய் பேசினாரு அப்படின்னு, அப்ப இவர் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹிந்துஸ் இதை இன்சிஸ்ட் பண்ணணும். வெல் பில்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம், இந்த மாதிரியான ஒரு டஃப் ஃபைட் நடக்கக்கூடிய டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் வைட் வந்து காந்திக்கு முன்னாடி இவர் ஒரு நேஷனலிஸ்டாகவும் ரெவல்யூஷனிஸ்டாகவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு பேர் வாங்குறார். இதில் முக்கியமாக ரெஃபர் பண்ணுற ரெண்டு மூணு பேரில் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருந்த பேர் வந்து பிபிஎஸ் ஐயரோட பேர் சொல்கிறாங்க. அவரும் சாவர்க்கரும் ரொம்ப க்ளோஸாக கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. மேடம் காமாஜின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸில் இருந்து ஒருத்தங்க, இவங்க எல்லாருமே இவருடைய அந்த ரிபெலியஸ் ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு கூட இருக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வெப்பன்ஸை இவருடைய ரெவல்யூஷனரி ரைட்டிங்ஸ் எல்லாம் ஸ்மகிள் பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ள, அவர் ஸ்மகிள் பண்ண வெப்பன்ஸில் இங்கே ஒரு கொலை நடக்குது, அதுக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் அவர் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆக்சுவலாக பிவிஎஸ் ஐயரும் மேடம் பிகஜி அவங்களும் தான் வந்து இவரை ரெஸ்கியூ பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்ததாகவும், அவங்க ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேப்பில் வரதுக்கு முன்னாடி இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் வந்து இவருக்கு அங்கே ஃப்ரெஞ்சு தெரியலங்கிறதுனால தான் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லாயர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவருக்கு சப்போர்ட்டிவா ஆர்கியூ பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருந்து தப்பிச்சு போறாங்க, பிரான்ஸ்ல வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான இன்டர்நேஷனல் லா வந்து அது பர்மிட் பண்ணாது. ஸோ அதனாலதான் அங்க வந்து அவர் வந்து ஒரு எனக்கு பொலிட்டிக்கல் அசைலம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ரோட்ல நடந்துச்சுக்கிற ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் கேட்கிறாரு. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, இவரால் பிரெஞ்சில் கம்யூனிகேட் பண்ண முடியல. அந்த கேப்ல தொடர்த்திட்டு வந்தவங்க வந்து திருடான்னு சொல்லி இவரை திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ட் இவருக்கு 50 இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் ரெண்டு லைஃப் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 2-25 இயர்ஸ். இவர் வந்து லா முடிச்சுடுறாரு. அந்த 25 இயர்ஸ் கொடுத்ததுல பார்ட் ஆஃப் த பனிஷ்மெண்ட்டாக எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சீஸ் பண்ணிடணும், இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டியும் சீஸ் பண்ணிடுறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு பணம் அதெல்லாம் இல்லை, சமைக்கிற பாத்திரம் துணிமணி இதெல்லாம் கூட சீஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுங்கிற நிலமையில தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டுதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்ச நாளைக்கு சர்வைவ் ஆக முடிஞ்சது. அப்புறம் சில பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, அவரோட தம்பி அதுக்கப்புறம் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள், ஃபினான்சியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஜெயில போடும் போதும் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் கான்ஃபிஸ்கேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவரோட கண்ணாடியவும் சேர்த்து கான்ஃபிஸ்கேட் பண்றாரு, இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி, எனக்கு படிக்கிறதுக்கு கண்ணாடி வேணும், எனக்கு சரியா பார்க்க முடியல அப்படின்லாம் கேட்கும்போது, இதை கடனா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பிரிட்டிஷ் ப்ராப்பர்ட்டி, இதை வந்து நாங்கள் கடனா கொடுக்குறோம். ஏன்னா அந்தமானுடைய நான் இன்னைக்கு போட்டிருக்கிற டைட்டில் புக் வந்து அந்தமான் அப்படிங்கிற ஜெயில் வந்து எப்படி இருந்துச்சு, இவர் வந்து 14 வருஷம் இருக்காரு டோட்டலாக, இவருடைய சென்டென்ஸ் நீங்கள் சோஷியல் லைஃப்பில் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 37 வருஷத்துக்கிட்ட வருது. அதில் 14 வருஷம் அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே 2 வருஷம் இங்கே ஜெயிலில் இருக்காரு, ட்ரையல் நடக்கிற 1 வருஷமும் இந்தியன் ஜெயிலில் 1 வருஷம் இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி மறுபடியும் 2 வருஷம் இந்தியன் ஜெயிலில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகிறேன், வேகமாக நிறைய இருக்கிறதுனால. ஸோ அந்த இந்த புக்கில் இருக்கிறது நான் சொல்கிறேன், அந்தமான் பற்றி நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஹாரிபிளான ஒரு இது அப்படிங்கிறது, கையை செவத்தில் கட்டி நிற்க வச்சுருப்பாங்க, கால் ரெண்டு மேடையில் ஒரு ராடு கொடுத்து கையை இட்டி தூக்கி கட்டி நிற்க வைப்பாங்க, எவ்ரிடே வந்து 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி நிற்க வைப்பாங்க பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை. போன புதுசில் வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு எல்லாரும் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவர் போனதுக்கப்புறமா ஐசோலேஷன்ஸ் எல்லா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கும், இவர் போகிற டைமில் இன்னொரு ஹையர் அஃபிஷியல் அந்தமானுக்கு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸுங்கிறதுனால நீங்கள் இப்படி உட்கார வைக்காதீங்க, எங்களுக்குள்ளே பேச அலோவ் பண்ணாதீங்க, எதுக்காக பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை இந்தியன் பிரிசனில் இல்லாமல் அந்தமானுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதோட ரீசன் அவங்கள பிரேக் பண்ணணுங்கிறது தான், அவங்கள முழுக்க உடைக்கணும். அப்போ நீங்கள் இப்படி உட்கார வச்சு பேச விட்டீங்கன்னா அவங்க உடையவே மாட்டாங்க, ஐசோலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆயில் மில்லு
அதுக்கப்புறம் நிறைய பனிஷ்மெண்ட், ரொம்ப ஹாரபிளா, ரொம்ப அன்ஹைஜினிக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் சார் சொல்லிட்டு எங்க பேசினாலும் வந்து முதல்ல அந்த மன்னிப்பு கடிதம் எழுதினாரு அப்படிங்கறது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் நிறைய பேசப்படுற விஷயங்கிறதுனால ஃபாஸ்டா ஸ்கிப் ஆகிறேன். எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதினாங்க அப்படின்னா, சாவர்கரோட சார்பில் 8 கடிதங்கள் பிரிட்டிஷ்க்கு எழுதப்பட்டிருக்கு. இவங்க நிறைய பேர் 5, 6 இப்படி நிறைய நம்பர்ஸ் சொல்றாங்க, மொத்தமா 8. அதுல 5 வந்து சாவர்கர் எழுதுது, மீதி வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுதுது. 5 வந்து ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம், அது மன்னிப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலாம், ஆர்கியூ பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அது கிளமென்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு லாயர், அவர் போன சில மாதங்களிலேயே முதல் பெட்டிஷன் அவர் எழுதுறாரு. கிளமென்சி மாசி பெட்டிஷன், கருணை மனு எழுதுறாரு, திரும்ப திரும்ப எழுதுறாரு. நான் வந்து இனிமே பொலிட்டிக்கலா இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் எழுதுறாரு. ரொம்ப ஒபீடியண்டான வார்த்தைகள்ல தான் எழுதுறாரு. அவரோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப காலில் விழுகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. அவர் மன்னிப்பு தான் கேட்கிறாரு, நான் இனிமே பிரிட்டிஷ்க்கு எதிராக எந்த வயலன்ஸ்லயும் ரிபல்லியஸ் ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண விடலை ரொம்ப வருஷத்துக்கு. அவர் வந்து பொலிட்டிக்கலா எதுவும் பேசக்கூடாது, பிரிட்டிஷ்க்கு எதிராக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸோ ரிபல்லியஸ் ஆக்டிவிட்டீஸோ பண்ண எழுதக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அவரோட ஊர்ல ரத்னகிரிங்கிற அந்த ஊரை தாண்டி அவர் வெளியில போகக்கூடாது. கிட்டத்தட்ட 12 மேல அப்படின்னா வச்சிருக்காங்க. இனிஷியலா அவரை ரிலீஸ் பண்ணும் போது 5 நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 அதை ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த டைம்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு அவர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, இன்னொன்னு அவர் பென்ஷன் வாங்கினாரு. எதுக்கு பிரிட்டிஷ் பென்ஷன் கொடுத்தாங்க அப்ப இவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்காரு அப்படிலாம் ஒரு ஆர்கியூமெண்ட் நான் கேட்டேன். பென்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மன்னிப்பு கடிதம் அப்படிங்கறதும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது மன்னிப்பு கடிதம் சொல்றது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. இது வந்து கருணை மனு, அது எழுதியிருக்காங்க. நிறைய பொலிட்டிக்கல் பிரசனர்ஸ் எழுதியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து, இவர் அந்தமான்ல இருக்கும் போது இந்த பொலிட்டிக்கல் பிரசனர்ஸோடைய மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா பெங்கால் பிரசனர்ஸ் தான் இருக்காங்க. அங்க இருக்கும்போது இவர் செஞ்ச விஷயங்கள் அப்படிங்கறது பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, அந்தமான்ல முதல் முதல் லைப்ரரியை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இனிஷியேஷனும் எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் படிக்க சொல்றாங்க. அங்க படிக்க தெரியாதவங்களுக்கு இவர் டெய்லி கிளாஸஸ் எடுக்கிறாரு, இவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாரு. முதல்ல பேரிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப ஹாரிபிளான ஒரு பர்சனா இருக்காரு, ஜெயிலர் அவார்டனா. அதுக்கப்புறம் அவரோட பிரதரோ கசினோ ஒருத்தர் தான் வர்றாரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா. அப்ப கொஞ்சம் லிபரலா இருக்காங்க. லிபரல் ஆனதுக்கு அப்புறம் இவர் நிறைய இந்த பெட்டிஷன்ஸ் மட்டும் இல்ல, பல பெட்டிஷன்ஸ் எழுதியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரைக்கும் இவர் படிக்கணும்னு என்கரேஜ் பண்றாரு. எல்லாரும் எழுத படிக்க கத்துக்கணும், எல்லாருமே வந்து பர்டிகுலர் புக்ஸ் படிக்கணும், நம்ம ஃப்ரீடம் பத்தின புக்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது இல்ல. மேஜரான சில விஷயங்கள் என்னன்னா, இவர் முதல்ல எழுதின புக்கு ஸ்கூல்ல படிச்சது வந்து இந்த சிப்பாய் மியூட்டினி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற அந்த பேர், அந்த பேரை கொடுத்ததும் அதை பத்தின ஒரு புக் எழுதினதும் இவர் தான் எழுதி. இந்த புக்கு வந்து இது எவ்வளவு தூரம் எக்ஸாஜரேஷன் அப்படிங்கறத தாண்டி இதுல சொல்லி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகத்சிங்கோட ஜெயில இந்த புக்ல இருக்கக்கூடிய நிறைய ரெஃபரன்சஸ் அவர் அவரோட டைரியில எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாவர்கரோட ரைட்டிங்ஸ்ல இருந்து நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து பகத்சிங்கோட டைரியில நம்மளால பார்க்க முடியும். சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், ராஜ்பிகாரி போஸ் ஆகட்டும், பகத்சிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கான குரூப் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரையுமே பகத்சிங் வந்து அவருடைய அந்த அவரோட கம்யூனிஸ்ட் பேசிக்கா அவருடைய அந்த இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து அவர் ப்ரொவைட் பண்றாரு. இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து எங்களோட இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கு. வேர்ல்டு ஹிஸ்டரியும் இருக்குதுல, அதுல இவரோட இந்த புக்கும் இருக்கு. சாவர்கரை பத்தின புக் தான் அவங்களையும் படிச்சுட்டு வர சொல்றாரு. இவரோட ஃபர்ஸ்ட் புக் வந்து நிறைய பேர் ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு தூண்டக்கூடிய விதமா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு, ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு புக் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துதான் வந்தாங்க அப்படின்னு இதை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வெளியில பேசினதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் வந்து ஒரு ரேடியோ ஸ்பீச்சஸ் கொடுக்கும் போது அதுல இவரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இவர் அனுப்பிச்சு அங்க ஐஎன்ஏல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ராஷ்மிகாரி போஸ் வந்து ஒருத்தருக்கு லெட்டர் எழுதினதா அதையும் இதுல
கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சாவர்கர் சொல்லி வந்ததா நிறைய பேர் வந்து இங்க ஜாயின் பண்ணாங்க. ஸ்ட்ராங்கா மிலிட்டரிய பிலீவ் பண்றதுனால சாவர்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐஎன்ஏல ஜாயின் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றாரு. பிரிட்டிஷ் ஆர்மிலையும் ஜாயின் பண்ண வச்சாரா அப்படின்னா அங்கேயும் ஜாயின் பண்ண வச்சாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல மிலிட்டரி ட்ரைனிங் வேணும்னா நம்ம கொடுக்க முடியாது, நம்ம ஸ்லேவ்ஸா இருக்கோம் இங்க. ஸோ அந்த ட்ரைனிங் எடுக்கணும்னா எங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஜாயின் பண்ணி வெப்பன் ட்ரைனிங் ஆகட்டும், மிலிட்ரிக்கான ஃபிட்னஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஜெயில வந்து அவர் சொன்ன இன்னொரு கான்ட்ரவர்சியலான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங்குவேஜ், ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜா கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு முன்னாடி திலக் இது சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா ஹிந்தி வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜா கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் ரெண்டு மூணு பேர் இவருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இவர் அப்படியே ஃபாலோ பண்றாரு. தயானந்த் சரஸ்வதி அப்படிங்கிற ஒருத்தரும் அந்த இதை வந்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காமன் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இங்க நிறைய ஃபிராக்மெண்ட்ஸா இருக்கும், எக்கச்சக்கமான கல்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும். இதுல ரொம்ப சாவர்க்கரை பத்தி இது முழுக்க படிக்கும் போது எனக்கு புரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாவர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஹி ஹஸ் ஜீரோ நாலேஜ் அபவுட் சவுத். சவுத் இந்தியாவை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேர்ல்டோட மொத்த ஹிஸ்டரியும் படிச்சிருக்காரு, இட்டாலியை பத்தி கரைச்சு குடிச்சிருக்காரு, யூரோப்பியன் வார்ஸ் பத்தி பேசுறாரு, அமெரிக்கா பத்தி, ரஷ்யா எல்லாமே படிச்சிருக்காரு. சவுத் இந்தியாவை பத்தி அவருக்கு பெருசா தெரியவே இல்லை. சில ப்ராமினென்டான பர்சனாலிட்டிஸ் பத்தி பேசுறாங்களே ஒழிய அந்த டைம்ல இருந்த பாப்புலரான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் அவருக்கு தெரியல. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியாங்கிறதும் அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போ நார்த்தை மட்டுமே பேஸ் பண்ணி ஹிந்தி தான் ரொம்ப சீக்கிரம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ்னு இங்கே இருக்கிற அவர் சொல்றாரு. ஜெயிலையே நான் அதை சொன்னப்போ நிறைய பேர் என்னை எதிர்த்தாங்க. முக்கியமாக அதில் எதிர்த்தது வந்து மூணு லாங்குவேஜ் பீப்புள் என்னை எதிர்த்தாங்க. நீங்கள் சொல்றது நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்க. ஒன்று பெங்கால், தமிழ், ஒன்று தெலுங்கு. இவங்க மூணு பேரும் வந்து இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா லெட்டரில் மர்சி பெட்டிஷனில் என்ன எழுதினாரோ அதை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணேன். பிரிட்டிஷர்ஸ்க்கு ஸ்டூஜா இருந்தாரான்னு தெரியாது, அப்படி இதில் இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃப்ரீடம்க்கான பிரிட்டிஷ்க்கு எதிரான எந்த ரெவல்யூஷனையும் அவர் முன்னெடுக்கவே இல்லை. அப்போ வெளியில் வந்து அவர் ஜாலியாக இருந்தாரா பென்ஷன் வாங்கிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் 1924 ரிலீஸ் ஆகுறாரு. 1924 1929 வரைக்கும் திரும்ப திரும்ப பெட்டிஷன் எழுதுறாரு பிரிட்டிஷர்ஸ்க்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் அவங்களுடைய இவரோட டிகிரியும் கான்ஃபிஸ்கேட் பண்ணிடலாம் சொத்துக்களோட சேர்த்து. யூஜி டிகிரியும் கிடையாது, பேரிஸ்டர் டிகிரியும் கிடையாது. அப்போது இவருக்கு படிப்பு கிடையாது, வேலைக்கு போக முடியாது, இவர் கிராமத்தை தாண்டி இவர் வெளியில் போக முடியாது. அப்போது ஒன்று ரெண்டு ஆர்டிக்கல் எழுதுறாரு அவர். இவர் வந்து ரொம்ப நல்ல கவிஞர். மராத்திய போயம்ஸ் வந்து இன்னைக்கும் நிறைய மராத்தி தெரிஞ்சவங்க சொல்றதுன்னா இவ்வளோ அழகான கவிஞர் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பாராட்டுறாரு. இன்ஃபேக்ட் இவர் ஒரு விஷயம், இவர் நிறைய இன்டர்வியூஸ்லையும் விக்ரம் சம்பந்த் சொல்லியிருக்காரு. இங்கே தெரியுமா தெரியல, நான் சொல்றது என்னன்னா, அவருடைய கவிதைகள் வந்து மராட்டியில பயங்கர பாப்புலர். அவ்வளோ அழகா எழுதவே முடியாது, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒரு ரெவல்யூஷனரிக்குள்ள ஒரு போயிட் இருப்பாங்கன்னு நம்பவே முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவரை பத்தி பேசும்போது. இவருடைய ஒரு கவிதை ரொம்ப அழகா இருக்கு. இவர் லண்டன்ல இருக்கும்போது, நான் இங்க வேஸ்டா இருக்கேன், நான் அங்கே போய் என்னோட நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைக்காம இருக்கிற இடத்துல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல அவர் ஒரு இதை எழுதியிருக்கார், ஒரு கவிதை. அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி லதா மங்கேஷ்கருடைய அண்ணா வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்றாரு. ஃப்ரீடம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1960 நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்றாரு. அவங்க மியூசிக்கல் ஃபேமிலி. ஸோ இவரோட ஒரு கவிதை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து மியூசிக் பண்ணி லதா மங்கேஷ்கரும் ஆஷா போஷ்லேயும் அதை பாடுறாங்க. அதை பாடி அதை அவர் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லி அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கேட்குறாங்க, இது எதுக்காக டியூன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப அழகான கவிதை, போயிட் நல்ல போயிட், அதனால நான் வந்து இது பண்ணேன். ஒரு ரெண்டு வரியில் அவர் வந்து விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, எக்ஸலண்ட் போயம், எக்ஸலண்ட் போயிட், அதனால மியூசிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. கண்டென்ட்டும் கண்ட்ரவர்ஷியலான ஒரு கண்டென்ட் கிடையாது. எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து என் நாட்டு சுதந்திரம் எல்லாம் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போயிருந்தாங்க. அந்த விளக்கம் எங்களுக்கு அக்செப்டபிளா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்போடவே இவரையும் இவரை சுற்றி இருந்தவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் நடந்திருக்கு.
சோ இந்த போயட்ஸ் வந்து அதுக்கப்புறம் விஜய் வர்மா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் சாவர்கர் வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் ஆஃப் அவர் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஃபெனடிக், ஒரு கம்யூனலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. இல்ல அவர் பயங்கரமான ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. இதுக்கு இடையில அவர் அந்த கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த அந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப முக்கியமான பீரியட் சவர்கர் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் ஹீரோன்னு சொல்ல வேண்டாம், அவர் வில்லன் சொல்ல வேண்டாம், ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மிடில் இருந்த அந்த பார்ட்டை வந்து ஏன் அவரை சப்போர்ட் பண்ணவங்களும் பேசல, அவர் அப்போஸ் பண்ணவங்களும் பேசல, ஏன் பேசலன்னு தெரியல. என்ன அப்படின்னா அவர் ஒரு ஸ்ட்ராங் சோசியல் ரிஃபார்மரா இருக்கார் அந்த பீரியட்ல. இவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு, அது ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா ரத்னகிரி, அது அவரோட ஊரு ரத்னகிரி தான் வந்து சாவர்கருடைய லேப் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சோசியல் ரிஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டிய மென்ஷன். நான் வந்து நிறைய இடங்கள்ல அந்த கம்யூனிட்டி பேர் சொல்றதுக்கே கஷ்டப்படுறேன், அது சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் எல்லாரையும் படுத்திட்டே இருக்கும். இவரோட சோசியல் ரிஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்டச்சபிலிட்டிக்கு எகென்ஸ்டா காந்தி நின்று மாதிரி இவரும் நின்றுருக்காரு. இவர் பேசியிருக்காரா, சும்மா எழுதியிருக்காரு நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, இவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் திரட்டி இவர் கெஞ்சி எல்லாரையும் ஃபண்ட் பண்ண சொல்லி ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லாரும் உள்ள போகணும், யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம், எல்லாரும் வேதம் படிச்சுட்டு நீங்க அங்க வந்து அர்ச்சகர் ஆகலாம், படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கும் போது இவர் ஒரு சித்தவன் பிராமின்னு சொல்றாங்க. இவருக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு மற்ற சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இவரோட ஃபேம் குறைய ஆரம்பிக்குது, கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க, எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடமா. இவர் ரொம்ப போராடுறாரு அங்க இருக்கிற கோயில்களுக்குள்ள. இவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, இவரோட கம்யூனிட்டியில இவ்வளவு நாள் இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா நமக்கு ஒரு லீடர் இருக்காருங்கிற மாதிரி தூக்கி பிடிச்சவங்க எல்லாம் இனிமே நீ உள்ள வராத அப்படிங்கிற மாதிரி இவர் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் அங்க இவரால முடிஞ்ச கோயில்களுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, நிறைய கோயில்களுக்குள்ள இவரால கூட்டிட்டு போக முடியல. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கோயில நம்மளே கட்டுவோம், அங்க எல்லாரையும் அலோவ் பண்ணுவோம், அங்க எல்லாரும் பூஜை பண்ணணும், எல்லாருமே வேதம் படிச்சு பூஜை பண்றதுக்கு அதை படிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கோவில வந்து ஓபன் பண்றதுக்காக அம்பேத்கரை இன்வைட் பண்றாங்க. அம்பேத்கர் வர்றதா சொல்லி ஒரு தகவல் அனுப்பிச்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் பாம்பே போக வேண்டி இருந்ததுனால வரல, அவர் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் திருப்பி அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் ஏழு விஷயங்கள் சொல்றாரு. சோசியல் ரிஃபார்ம்ஸ் வரும்போது, இவர் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் சொசைட்டல் ரிஃபார்ம்ஸ் வரும்போது ஹிந்துவிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துவிசம் இல்லாம போறதுக்கும் ஹிந்துவிசத்துல இருக்கக்கூடிய பாவம் இது வளரவே வளராதுங்கிறதுக்கான தடைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏழு விஷயம் சொல்றாரு. ஏழு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா வேதம் வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறத முதல்ல நிறுத்தணும், எல்லாரும் வேதம் படிக்கணும். ரெண்டாவது வந்து குலத்தொழில் அப்படிங்கறத வந்து பண்ணக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டும் திறமையும் இருக்கோ அதுல பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, மூணாவது வந்து இன்டர்காஸ்ட் டைனிங் அப்படிங்கறத இவர் ரொம்ப போராடி எல்லா இடங்கள்லயும் கொண்டு போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல போராடி அது இன்டர்காஸ்ட் டைனிங்னே அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் ஒன்னா உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா அவர் போன எல்லா மீட்டிங்ஸ்லயும் எல்லா இடங்கள்லயும் கண்டிப்பா அது இன்டர்காஸ்ட் டைனிங் தான், எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவோம், இதுல எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்றாரு. இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா நீங்க எல்லாம் மாறி மாறிதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லல, யாருக்கு யார கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கோ அவங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கம்யூனிட்டிங்கிற ஒரு தடையை வந்து கொண்டு வரக்கூடாது, அது மாதிரி கடல் கடந்து போகக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம இங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு நான் மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்றாரு. இதுல அப்ப நால் வர்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறாங்க. அன்டச்சபிலிட்டி இன்னொன்னு, கடல் கடந்து போகிறது, ரீகன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து இப்ப வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்க காஸ்ட் சிஸ்டம் இருக்கு, இங்க நீங்க அவமானப்படுத்துறீங்கிறதுனால வேற ரிலிஜனை வந்து பண்றோம் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. நம்ம ரிலிஜன் இந்த தவறுகளால இருக்குன்னா இதை முதல்ல திருத்திக்கும், அப்ப யாரும் கன்வெர்ட் ஆக மாட்டாங்க.
இந்த கன்வர்ஷன் டாபிக்க பத்தி இவர் பேசுறது நான் படிக்கும் போது எனக்கு நான் முதல்ல படிச்ச காந்தியும் தாகூரும் அந்த லெட்டர்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா இந்த கன்வர்ஷன் பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க லெட்டர்ஸ்ல. தாகூர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹிந்துவிசம்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய தவறுகள் இருக்கு, திருத்தவே முடியல, நிறைய பேர் ரீஒர்க் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் முடியல, மாறிட்டு போறாங்கிற மாதிரி தாகூர் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு. அதுக்கு வந்து காந்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, நீங்களே இப்படி சொல்லக்கூடாது, இருந்து திருத்தன்மை அப்படியே வெளியில போங்கன்னு சொல்லாதீங்க, இதை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு காந்தி சொல்றாரு. அதே தான் இவங்க சொல்றாரு, இங்க தப்பு இருக்குன்னா இதை திருத்திக்குவோம் அப்படின்னு அதுக்கான முதல் படியை நம்ம வைப்போம்னு அவர் வைக்கவும் செய்யறாரு. சொல்லிட்டு அமைதியா நான் திருட்டுத்தனமா இப்படியே இருந்துக்கிறேங்கிற மாதிரியா அவர் இல்லை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரோட பாப்புலாரிட்டி சுத்தமா காலியாயிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்றது ஹிந்து மகாசபாவோட பிரசிடெண்டா கொஞ்ச நாள் இருக்காரு, அதுக்கப்புறம் இவருக்கு அங்கிருந்து வேல்யூவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இவர் சொல்றதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவர் வந்து நால் வர்ணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது காந்தியும் அவரோட கடைசி காலத்துல வந்து இல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல வந்து இருக்கட்டும் இருக்கட்டும்னேங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தா பெரியார் அதனால்தான் அவரை எதிர்க்கிறாரு அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். இவர் வந்து அப்படி கிடையாது. அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சாவர்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறக்கும் போது எல்லா மனுஷனும் சுதிரு, அவனோட வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான், அவனுடைய தரம் என்ன, அவன் உயர்த்திக்கிறானோ பர்சனல் வேல்யூஸ் மூலமாவும் அவனுடைய சாதனைகள் மூலமாவும் அவன் ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டு போறாங்கிறது தான் என்னோட புரிதல், நான் அப்படிதான் பாக்குறேன், எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றேன். இது வந்து சோசியல் ரிஃபார்மரா சாவர்கருடைய ஒரு முகம். இதுல அவருக்கு நிறைய அடிகள் தான் விழுது. அவர் சொல்றதை நிறைய பேர் ஏத்துக்கல. ஆக்சுவலா திலகரை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, விவிஎஸ் ஐயர் அதை ஏத்துக்க முடியல, அவருடைய நண்பர்களா அவருக்கு ஃபண்டிங் பண்ணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்ப சப்போர்ட் பண்ணவங்க கூட அவர் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் இப்படிதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அண்ட் நான் பென்ஷன் பத்தி சொல்லும் போது சொன்னேன், நிறைய பேர் பென்ஷன் வாங்கியிருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா இருந்தவங்களோட எல்லாத்தையும் கன்ஃபிசிகேட் பண்ணுவாங்க. அதனால வாழ்வாதாரமா அவங்க திரும்ப நார்மல்சிக்கு வர வரைக்கும் பிரிட்டிஷ் சப்போர்ட்டா பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நார்மலா எல்லா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கும் இதுல சொல்லியிருக்கிறது வந்து 100 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து பென்ஷனா கொடுக்குறாங்க. பெங்கால்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சூழ்நிலையை பொறுத்து சஸ்டனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க நிறைய இருந்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 20 or 30 ருபீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. 24ல ரிலீஸ் ஆகுறாரு, 29 வரைக்கும் இவருக்கு பென்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரோட வீட்டில் போய் தான் சாப்பிட்றாரு, வேற ஒருத்தவங்க வீட்டில் போய் தங்கியிருக்காரு, வாடகைக்கெல்லாம் வழி இல்லை. 29ல இவருக்கு வந்து இவருடைய ஏரியாவில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் வந்து இவருக்கு வந்து நம்ம ஒரு 150 ருபீஸ், இவரோட பெரிய ஃபேமிலி 150 ருபீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஒரு ஒருத்தருக்காக ஃபார்வர்ட் ஆகி அவருக்கு 60 ருபீஸ் பென்ஷன் கொடுக்குறாங்க. இதான் வந்து அவர் ஊரை விட்டு வெளியில வரலாங்கிற வரைக்கும் 37 இயர்ஸ் அந்த டைம்ல வந்து அவர் அதை வாங்குறாரு. இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியா எல்லாருமே பேசின விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹாட்டான டாபிக்கா அவரோட லைஃப்ல இருந்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எதிர்ப்பு வந்து அவரோட சைல்டா இருக்கும்போது திலகர் கிட்ட இருந்து அவருக்கு வருது. நீ என்ன கல்லா நடிச்சானா நான் உனக்கு எல்லாம் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா ஒரு டீனேஜரா அவர் பார்க்க முடியும். ஜெயில அவருக்கு அவருக்கான சில கசப்பான அனுபவங்களை அவர் சொல்றாரு. அவர் சொல்ற காரணங்கள் இருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஜமாந்தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. வார்டனுக்கு கீழே ஒரு ஒரு குரூப்பையும் கண்ட்ரோல் பண்றதான ஒரு பவர் ஹப்ஸா சில பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜமாந்தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து சீக்கியர்கள் அதிகமா இருக்கிற செல்ல வந்து சீக்கியரை வந்து ஜமாந்தாரா போடுவாங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு வசதியா இருக்கும், அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இல்ல கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இப்படிதான் ஜமாந்தாஸா போட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு மட்டும் கட்டாயம் முஸ்லிம்ஸ் தான் ஜமாந்தாஸா போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இவங்களோட ஸ்பிரிட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இவங்களை நம்மளால சீக்கிரம் உடைச்சிட முடியாதுங்கிறதுனால இவங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உடைக்கக்கூடிய பிசிக்கல் அரகன்ஸோடவும் ஆளுங்க வேணும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் நடந்துச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஜமாந்தாஸ் அப்படிங்கிறவங்களால அங்க இருந்த ஹிந்து பிரிசனர்ஸ் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது பொலிட்டிக்கலா சொன்னாங்களா இல்ல இது ஒரு மத வெறியோட வெளியில வந்த விஷயமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை ஒரு காரணமா சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய வெறுப்பு. இந்த ஹிந்துத்துவாவை இவர் ஏன் எழுதினாரு, எப்போ எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கலிஃபட் மூவ்மெண்ட் நடக்கிறப்போ அதுக்கான பதிலா இவர் ஹிந்துத்துவாவை எழுதினார் அப்படின்னு இவரே சொல்றார். ஹிந்துத்துவா ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கலிஃபட் மூவ்மெண்ட் வந்த டைம்ல தான் அவர் ஹிந்துத்துவாவை எழுதுறாரு.
என்ன கலெக்டட் மூமெண்ட்ல பிரச்சனை அப்படிங்கும்போது முக்கியமா சொன்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்டா நான் சொன்ன மாதிரி இவர் சின்ன பையனா இருக்கும் போது இருந்து இவர் சாகர வரைக்கும் கம்யூனல் ராயட்ஸ் வந்து நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோடைய விக்டிம்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அந்த டைம்ல அவர் ஏன் எழுதினார் அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன சொல்றாருன்னா, கலெக்டட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து காந்தி சப்போர்ட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய தவறு, அதை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, அப்படிதான் இவரும் எதிர்த்தாரு. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கும் போது, இவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டரா பேக் ஸ்டேஜ் ஒர்க்கரா இவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இவர் பயங்கரமா பேசுவாரு, இவரோட ஸ்பீச்சஸை கேட்டு அப்படி இன்ஸ்பயர் ஆனவங்க எக்கச்சக்கமானவங்கலாம் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் நிஜம் எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவர் சக்சஸ் ஆகல. பட் இவருடைய திங்கிங் ஆகட்டும், இவருடைய ரைட்டிங், இவருடைய ரீடிங் ரேஞ்ச் ஆஃப் இவரோட ரீடிங் இவர் கவர் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது இவர் கண்டினியூஸா அடுத்தடுத்த ஸ்டெப் நாட்டில் என்ன நடக்குமோ அதுக்கான வேலையை உங்ககிட்ட யாருமே கொடுக்கல, ஆனால் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்பாயின் பண்றாங்க, எழுதாங்க போது அதுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவரை யாரும் சேர்த்துக்கலங்கிறது தான் உண்மை. ஆனா இவர் வந்து இந்தியா அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் உட்காந்து எழுதுறாரு. ஒரு ஒரு பெரிய புத்தகமாவே அவர் எழுதுறாரு. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் தனக்கு அந்த பவர் இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருங்கிறத எல்லா இடங்களையும் அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு, நிறைய எழுதுறாரு. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து இவருக்கு எந்த பவரும் கொடுக்கல. நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தா என்ன பண்ணுவேன், நம்ம யோசிச்சு பார்த்து முதல்வன் படம் எடுத்துருது அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எல்லா இடங்களையும் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோங்கிறத இவர் யோசிச்சுட்டே இருக்காரு, அதை பத்தி எழுதிக்கிட்டே இருக்காரு. பயங்கர இந்த தாட் ப்ராசஸ் நிக்கவே நிக்காதுங்கிற மாதிரி அவரோடது போய்கிட்டே இருக்கு. இதுல இவர் வந்து இந்துத்வா எழுதும் போது என்ன சொன்னார்னா, இந்த கலெக்டட் மூவ்மெண்ட்ல அலி பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்ல வந்து பவுத்லான இடத்துல இருக்காங்க, அவங்க கூட காந்தி வந்து அதுக்கான பிரசிடண்டா காந்தியை தான் பண்றாங்க. ஆல் இண்டியா முஸ்லீமா இருக்காங்க, ஏன் காந்தியை பிரசிடண்டா போட்டாங்கன்னு தெரியாதாங்கிற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. காந்தி எதிர்ப்பாளர்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அங்கிருந்து காந்தி பத்தி நிறைய கண்டினியூஸா பேசுறவங்க. ஸோ அப்போ வந்து அந்த அலி பிரதர்ஸோடைய கான்வர்சேஷன் டெலிகிராம் இன்டர்ஃபேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள இவர் டாக்குமெண்ட்ஸை இங்கே போடுறாரு. சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, அது எவ்வளோ நிஜம்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டர்க்கி அவங்களோட கலீஃபாவை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கல்ஃபர் மூவ்மெண்டோட இது. கலீஃபாங்கிறவங்க வந்து வேர்ல்டு முஸ்லிம்ஸ்க்கான தலைவர் அப்படின்னு சொல்லி மத குருங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதில் ஷியா முஸ்லிம்ஸ் சுன்னி முஸ்லிம்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை, கலீஃபாவை ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த இந்தியன் முஸ்லிம்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் வாங்க அப்படிங்கும் போது காந்தி வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு. நம்ம இதை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க கேரட்டன் ஸ்டிக் கான்செப்ட் மாதிரிங்கிற மாதிரி, நான் உங்களுக்கு கலிஃபா மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து நான் கோஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிவ் அண்ட் டேக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த அலி பிரதர்ஸோடைய சில கான்வர்சேஷன்ஸ் இல்லை டெலகிராம்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ணி சில ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க, இந்தியால இருந்து நாங்க வந்து டர்க்ஸ் அந்த இதை சப்போர்ட் பண்ணி இந்த கலெக்டட் மூவ்மெண்ட்டை முன்னாடி கொண்டு வரோம், ஜெயிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து வந்து நம்ம வந்து இந்த இந்தியாவை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இன்வைட் பண்ணோம், அப்ப நம்ம வந்து இதை வந்து நம்ம கைக்குள்ள கொண்டு வரலாம், கண்டினியூஸா ஆப்கானிஸ்தான் பலோச்சிஸ்தான் இப்படி வரிசையா இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு பேசினாங்க. இதை என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கும் போது, நீ இதை முஸ்லீம் நாடா கொண்டு வருவேன், நான் இதை ஹிந்து நாடா தான் கொண்டு வருவேன், அப்போ இவர் ஒரு மத வெறியரா அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த பயோகிராஃபி படிக்கும் போது வீட்டில் எங்க வீட்டில் எல்லாரும் முஸ்லீம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், படிச்சுட்டே இருப்பேன், திடீர்னு ஒருவேளை இவர் தான் காந்தியை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஒரு 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 நாலஞ்சு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் காந்தியை கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து கான்ஸ்டண்டா மாறி 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 இந்த தாட் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட லைஃப்ல நடந்ததெல்லாம் படிக்கணும் செஞ்சிருப்பாரோ செஞ்சிருக்க மாட்டாரோ இந்த கன்ஃபியூஷன் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்துத்துவா நான் அந்த இடத்துல தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஹிந்துத்துவானா என்னங்கிற தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த புக் வாங்கி படிச்சேன். நிறைய ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருந்ததை வச்சும் இந்த பயோகிராஃபர் சொன்னதை வச்சும் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் ஹிந்துன்னு எழுதிருக்காரு அவர். அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை தன்னுடைய நேஷனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா அக்செப்ட் பண்றவங்க எல்லாரும் ஹிந்துஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்துஸ் அப்படிங்கும்போது சீக்ஸ் ஜூ இந்தியாவில ஆரிஜினா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மதங்கள் எல்லாத்தையும் அவர் ஹிந்துன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார்.
அவர் எல்லாரையும் ஹிந்துன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல அவர் என்ன சொல்றாருன்னா சிந்து, இண்டஸ், ஹிண்டு இதெல்லாம் வச்சு நான் ஹிந்துத்துவான்னு வச்சேன், இது மதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை சிவாஜி யூஸ் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் அதை பாப்புலரைஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் கொடுக்குற டெஃபினேஷனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா ஹிந்து அப்படிங்கிறது யாருன்னு என்னோட ஒப்பீனியன், இது வந்து 100% தியோசாபிக்கல் கிடையாது, ரிலிஜன் சம்பந்தமானது கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் தியரி ஃபார் அ நேஷன் அப்படின்னு எழுதுறாரு. எத்தனிக் நேஷனாலிட்டியை தான் நான் இங்கே ப்ரமோ, கல்ச்சுரலாக என்னங்கிறது தான் நான் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஹிந்துங்கிறவங்க வந்து இதை தன்னுடைய கண்ட்ரியாக அக்செப்ட் பண்ணவங்க. இப்போ கலிஃபா மூமெண்ட் வந்துச்சு, இங்கே கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு இங்கே ஆரிஜினேட் ஆன ரிலிஜனை மட்டும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவரை சப்போர்ட் பண்ணவங்க வந்து பிக் மேடம் இருந்துச்சு, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ அப்போ இங்கே நிறைய பேர் வந்து ஃப்ரீடம்க்கு வந்து காங்கிரஸில் இருக்கலாம், காங்கிரஸ்ல இருந்து வெளியில் இருக்கலாம், ஃப்ரீடம்க்காக ஜெனுவனாக ஃபைட் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே இதை தன்னுடைய புண்ணிய பூமியாக, இது என்னோட நாடு அப்படின்னு அக்செப்ட் பண்ணும்போது அவங்களெல்லாம் நான் ஹிந்துன்னு சொல்கிறேன், நான் இதை ஒரு மதம் ஃபாலோ பண்ணுற குரூப்பாக நான் சொல்லலை. அப்போ இதில் நீங்கள் எதிர்க்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரெண்டு பேர்கிட்ட நிச்சயமாக பிரச்சனை இருக்குது, நாங்கள் அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இது என்னுடைய புண்ணிய பூமின்னு யார் ஒத்துக்க மாட்டாங்களோ அவங்ககிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு. ஏன் அவங்ககிட்ட எனக்கு பிரச்சனை இருக்குன்னா, இதே மாதிரி ஒரு வேர்ல்டு வார் வருது, நாளைக்கு ஒரு பிரச்சனை, வார் கண்டினியூ தான், ரெண்டு வேர்ல்டு வாரை நம்ம அவரோட லைஃப்ல பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப திரும்ப இந்த மாதிரி வார்ஸ் வரும்போது இது என்னோட புண்ணிய பூமி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு யார் வைக்கலையோ அவங்க வார்ல எந்த பக்கம் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கேதான் நிற்பேன்னு சொன்னா எனக்கு நம்ப முடியாது, நிக்க மாட்டேன்னு சொன்னா பயமா இருக்கும். ஸோ நான் அவங்கள நம்ப மாட்டேன். ஸோ இந்த புண்ணிய பூமி இல்லைன்னு சொல்கிற ரெண்டு ரிலிஜன் என்ன அப்படின்னா, ஒன்று கிறிஸ்டியானிட்டி, இன்னொன்று இஸ்லாம். இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் போக சொல்லணுமா, இல்லை ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ண சொல்லணுமா அப்படின்னா இல்லை. அவர் அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட ஹோலி லேண்டாக நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட நேஷன் அப்படின்னு மனசார சொல்கிறவங்கள நான் ஹிந்துவாக தான் பார்க்குறேன், அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹிந்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. அவர் அந்த புக்கில் சொல்லியிருக்கிறது வந்து இதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுறவங்கள தான் நம்ப முடியும், இல்லைன்னா நம்ப முடியும். இன்னொன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னு படிக்கும்போது, இது எனக்கு ஃபெமிலியர் கிரவுண்ட் கிடையாது, வெரி சூன் நான் படிச்சிடணும்னு இருக்கேன். பட் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மைனாரிட்டி மெஜாரிட்டி நோ காஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரமோட் பண்ணிகிட்டே வர்றார். ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவல், ஜாப்ஸ், எஜுகேஷன், ரெஸ்பெக்ட், ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இப்படி நீங்கள் எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸாக தான் இதை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கண்ட்ரியை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதோட புரிதல் சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த புக்கையும் இதெல்லாம் படிச்சு வச்சு எனக்கு இதுதான் புரிஞ்சுது, இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இதில் நிஜமாவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, இவர் ஒரு கம்யூனல் ஃபிகர் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட்டேவர் ஆகட்டும், கோல்வால்கர் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து பியூர்லி கம்யூனலாக இருந்திருக்காங்க. ஸோ இவர் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் அப்பெல்லாம் அவங்க அதனால இவரோட ஒத்து வராமலே இருந்திருக்காங்க. சாவர்கர் கோல்வால்கர் சில நேரங்களில் வந்து சேர்த்தவே கூடாது பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஹிந்து மகாசபா பொலிட்டிக்கல் அவென்ச்சர் எடுக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து உங்களோட நாங்கள் வந்து நிற்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நாங்கள் பியூர்லி மிலிட்ரி ஃபார்மில் தான் கண்டினியூ பண்ண விரும்புகிறோம், பொலிட்டிக்கல் ஃபார்ம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கான்ஸ்டண்ட்டாக இவங்களை டச்சில் இருந்த மாதிரி இந்த புக்கில் ஹிஸ்ட்ரியில் ரெஃபர் பண்ணி இல்லை. இப்படி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, நான் ஏதாவது கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தன்னை வந்து ஒரு நாத்திகவாதியாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவர் ஃபாலோ பண்ணாரா, சும்மா கதை விட்டாரா, கம்யூனல் இல்லைன்னு காமிச்சுக்கணுங்கிறார் பண்ணாரானா, அதுலேயும் சில சந்தேகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. அவர் ஒய்ஃப் இறந்து போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டாம், எலக்ட்ரிக் கிரிமேட் பண்ணுங்கள், வேலையை முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து ஏஜாகி இறந்து போயிருக்காங்க, இதுக்கு மேலே எதுவும் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவர் இறந்து போகும்போதும் இவரோட வில்லில் எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டாம், என்னை வந்து இந்த காட்டில் கொண்டு போகிறது, பல்லக்கில் கொண்டு போகிறது, ஒரு பெரிய ராலி மாதிரி போகி எனக்கு ஒரு அடக்கம் பண்ணுறது, மரியாதை கொடுத்து இதெல்லாம் பண்ண வேண்டாம், என் சத்தம் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் கிரிமேஷன் பண்ணிங்கன்னா போதும். ரிச்சுவல்ஸ்க்கு எகென்ஸ்டாக தான் இவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும்
ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை எதிர்த்து அவங்க வைஃப்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு, இவருக்கும் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு தான் இறந்து போறாரு. இவருக்கு எதுவுமே பண்ணல, அதனால இவர் இறந்து போனதுக்கு அப்புறம். ஸோ ரிச்சுவல்ஸ்க்கு எகென்ஸ்டா தான் இருந்திருக்காரு, கடவுள் நம்பிக்கைக்கு எகென்ஸ்டா இருந்தாருங்கிறது இருந்தாரா இல்லையான்னு தெரியல, அதுக்கான ரெஃபரன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ இதுல இல்லை. அப்படிதான் அவர் இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா ரொம்ப நல்லவரா கேட்டவராங்கிறது தாண்டி ரொம்ப வருத்தமா இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு மூணு தடவை வந்து அவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இல்ல, நம்ம லைஃப்ல வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு மாட்டீரை தான் இறந்து போகணும், திடீர்னு இப்படி செத்து போக கூடாது. நிறைய பேர் ஹங்கர் ஸ்ட்ரைக் ஒரு காந்தி மட்டும் இல்ல, ஜெயில நிறைய பேர் ஹங்கர் ஸ்ட்ரைக் போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, லைஃப்பை வந்து பர்பஸ் இல்லாம செத்து போயிடாதீங்க, ஏதாவது செய்யணும், நம்ம செய்யறதுக்கு தான் லைஃப் அப்படிங்கிற ஒரு பிலாசபி கூட இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கடைசியா இவர் இறந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு மார்ட்டியரா இறந்து போகணும்னு நினைச்சாரு, ஆனா காந்தியா கோட்ஸை கொண்டதுனால அவர் மார்ட்டியர் ஆயிட்டாரு. இவருக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காம இவர் ஒரு வேஸ்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட இது முடிஞ்சது. இவர் நினைச்சது லைஃப்ல எப்பவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா இது பார்க்கும்போது, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, சாப்பிட நல்லவரா கேட்டவரா என்ன சொல்ல வரீங்கன்றது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சாவர்கர் சொல்லலாம். சர்வைவல் இன்ஸ்டிங்க் வந்து மேக்ஸிமம் பார்த்தது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் நம்ம அதை பார்க்க முடியும். இவர்கிட்ட ரொம்ப மேக்ஸிமம் ஆஃப் சர்வைவல் இன்ஸ்டிங்க் இருந்தது நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து மோஸ்ட் இவால்வ்டு பர்சன் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது அப்ரிசியேஷனாக கேட்டிங்கன்னா அப் டு அஸ், நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அது. எவல்யூஷனுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாதது, நம்ம அதை ஃபைட் பண்ணவோ குவெஸ்டின் பண்ணவோ முடியாது. ஏன் மோஸ்ட் இவால்வ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இது படிக்கும் போது தான் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தோத்து போகிறோம் அப்படிங்கும்போது தோல்வியை நம்ம ஏற்றுக்கணும், வெற்றியோட படிக்கட்டு இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இவர் கண்டினியூஸாக தோத்த ஒரு கேரக்டர் ஹிஸ்ட்ரியில். இவர் இதை எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கும் ஆப்போசிட்ல நின்று ஜெயிச்சவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இவர் ஆப்போசிட்ல நின்று ஜெயிச்சவங்களை அக்செப்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போயிடுறாரு வேகமா. அதனால ஃபாஸ்டஸ்ட் இவால்விங்கா எனக்கு தெரியுது. நேஷனல் ஃபிளாக் என்ன வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தப்ப கூட இவங்க எல்லாருமே வந்து இப்ப எக்ஸிஸ்டிங் நேஷனல் ஃபிளாகை எதிர்க்கிறாங்க. அந்த நேஷனல் ஃபிளாகை எதிர்க்கிறப்போ சாவர்கரும் எதிர்க்கிறாரு. ஆனா ஃபைனலா இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஃபிளாக் வாய்ஸ் பண்ணி இதுதான் இந்தியன் நேஷனல் ஃபிளாக் அப்படின்னு வெளியில வரும்போது, இவரோட வீட்டில் அதை வாய்ஸ் பண்ணி இவர் ரெஸ்பெக்ட் பண்ணதாமோ, அதனால ஹிந்து மகாசபாவில் இருக்கிறவங்க எல்லாரும் இவரை எதிர்த்து நாங்கள் அங்கே வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதாம் சார். இவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்றீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க இனிமேல் லாயக் இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு அவர் கொண்டு போய் வைக்கிறார். ஸோ இவர் வந்து ஃபெயிலியர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கிறாரு, ஃபைட் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. தோத்து போறாரு, சரி இப்ப இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவங்க கூட சேர்ந்து நல்லது என்ன பண்ணும், அடுத்தது நான் நினைக்கிறது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எப்பவுமே தயாராகவே இருக்கு. காங்கிரஸ்க்கு வரமாட்டாரு அப்படின்னு சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்தப்ப காங்கிரஸ்க்கு கூப்பிடுறாங்க. இவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு சுபாஷ் கிட்ட வந்து, காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்லி முஸ்லிம் சப்போர்ட்டர்ஸா இருந்தா நான் வந்துடுவேன், ஆன்டி ஹிந்துவா இருக்கிறதெல்லாம் எனக்கு தோணுது, நான் வரமாட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. இவரை பத்தின அவரோட பேரு நான் மறந்துட்டேன், இந்தியாவுடைய ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் அப்படின்னு ஒருத்தரோட பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் சொல்லும் போதும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், சில ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி சம்பந்தமா இவருடைய ஒப்பீனியன் இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வரும்போது சாவர்கர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறதோட நான் சேர்ந்துக்கிறதுக்கு எப்பவுமே தயார், ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஐடியாலஜியா அவங்க முன்வைக்கிறது வந்து நோ ரிலிஜன் நோ காஸ்ட் நேஷனா இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் நான் அவங்களோட சேர்ந்து பயணிக்க தயாரா இருக்கேன். அதை சொல்லுவாங்களா, இல்ல இவங்க இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் அப்படி சொன்னாங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது பொலிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் சாவர்கரா, நிஜமான ஃபேஸ் ஆஃப் சாவர்கரா அவங்களோட புரிதல் இருக்கு. பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு.
அந்த டெவலப்மெண்ட் இந்தியா வந்து செல்ஃப் சஸ்டெய்னா டெக்னாலஜிலயும் சயின்ஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஸ்டன்டா இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் இவால்விங் காந்தியா எப்பவுமே காந்தியா சாவர்கராங்கிற மாதிரி வைக்கிறாங்க. நான் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல இருக்கும்போது காந்தியா சுபாஷ் சந்திர போஸ்னு வச்சுட்டே இருப்பாங்க. நான் அப்பவே என்ன சொல்றேன் அப்படின்னா காந்தியும் இருந்தாரு சுபாஷ் சந்திர போஸும் இருந்தாரு, பப்ளிக் காந்தியை சூஸ் பண்ணாங்க. யாரோ காந்தியை சூஸ் பண்ணிட்டாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மெஜாரிட்டி காந்தியை சூஸ் பண்ணாங்க. அதனாலதான் அவர் மேல நின்னாரு, இவர் ஒரு படி கீழே நின்னாரு அப்படிங்கிற மாதிரி. கீழங்கிறது கூட வேற பக்கம் நின்னாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சாவர்கருக்கு இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கலா ஓட்டிங் பாலிடிக்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிற இடத்துல நின்று நம்ம யோசிச்சோம் அப்படின்னா சாவர்கருக்கு ஓட் பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டேன், காந்திக்கு தான் ஓட் பண்ணுவேன். சாவர்கர் அப்படிங்கிறவர் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல அ வெரி குட் வெரி ஸ்ட்ராங் ஆப்போசிஷன், ரொம்ப நீடட் ஆப்போசிஷன். ஏன்னா கரெக்டா செய்யறவங்களை நம்ம மேல உட்கார வைக்கிறோம்னா எப்பவுமே கரெக்டா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. பிறடும் போது எவ்வாறு குவெஸ்டின் பண்ணிட்டு எவ்வாறு யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு மூடை நமக்கு கண்டிப்பா வேணும். அப்படி பார்க்கும்போது சாவர்கர் வந்து ஒரு நல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி, ரொம்ப மோஸ்ட் நீடட் ஆப்போசிஷன் பார்ட்டியா நான் பார்க்கறேன். போட்டோவே வைக்கக்கூடாது, பேரே சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது. உள்ளுக்குள்ள அவர்கிட்ட ஒரு விஷம் இருக்கு, ஒரு கம்யூனல் பிஹேவியர் அண்ட் தாட்ஸ் இருக்கா அப்படின்னா அது மேல உட்காந்துருக்கிறவங்க தப்பு பண்ண ஆப்போசிஷன் கேள்வி கேட்கிற மாதிரி இது தலை போகும்போது இதையும் தட்டதான் செய்யணும். காந்தியோட கொலையில் இவருக்கு பங்கு இருக்குன்னா இவரை தூக்கி உள்ள வைக்கணும், தூக்கில போகணும், எல்லாமே உண்மை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு 50 பக்கத்துக்கும் கன்ஃபியூஷன் வருது, இவர் இருப்பாரு இவர் பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா RSSல கவுன்சிலர் இருந்தாரு, இந்து மகாசபையில கவுன்சிலர் இருந்தாருங்கிறத விட இந்த புக்ல மேஜரா சொல்லியிருக்கிறது என்னன்னா நின்ரு ராஸ்டதால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீக்ரெட் சொசைட்டியை வந்து சாவர்கரும் கோட்ஸேவும் நாராயணாட்டேவும் இன்னொருத்தர் நாலு பேர் சேர்ந்து ஓபன் பண்றாங்க. அதுல 1200 மெம்பர்ஸ் வரைக்கும் இருந்ததா சொல்றாங்க. ஸோ RSS இந்து மகாசபா தாண்டி இன்னொரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கு. அவங்க ரொம்ப வயலண்டான ஆளுங்க, ரொம்ப அக்ரெசிவா என்ன வேணா செய்வாங்க அவங்க நினைக்கிறதுக்காகங்கிற மாதிரியான ஆளுங்க. இதுல அவரோட ரோல் இருக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி ஒரு ஸ்டேஜ்ல வந்து கோர்ட்ல வந்து இவரோட லாயர் சொல்லும் போது கோட்ஸே வந்து ஏங்கி போய் பார்த்தாரு, இவர் நிமிந்து பார்க்க மாட்டாரான்னு பார்த்தாரு, இவர் நிமிந்தே பார்க்கல. இவர் வந்து பியோர்லி சர்வைவல் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறவரா, அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரா இல்லையாங்கிறது ஹானஸ்ட்லி இந்த பயோகிராபியை வச்சு ஒரு ஸ்ட்ராங் கன்க்ளூஷனுக்கு வரவே முடியும். அதான் நிஜம். சுப்ரீம் கோர்ட் சொன்னது பெசாம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம், இல்ல கேள்வி கேட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னா பண்ணலாம். எனக்கு கன்க்ளூஷன் இல்லை, ஏன்னா எனக்கு இன்னுமே டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு, பாதி இப்படி பாதி அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக இவர் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்குமே இவர் ஒரு நல்ல இன்வால்விங் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கலாம், அது நமக்கு நல்லது தான். அதுதான் என்னோட ஒப்பீனியன்.